கடலூர் மாவட்டம் செங்கனூர் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சபரிமலைக்கு சென்றுவிட்டு சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த ஐயப்ப பக்தர்களின் வேனில் திடீரென்று தீப்பற்றியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இசான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலகிருஷ்ணன் பெறலாம். பாலகிருஷ்ணன், அங்கு சபரிமலை பக்தர்களுடைய அந்த வாகனத்துல தீப்பிடித்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கிறது, அந்த விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த வெங்கனூர் பகுதியில சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை இன்னைக்கு காலைல பாத்தீங்கன்னாக்கா சபரிமலை சென்று விட்டு ஐயப்ப பக்தர்கள் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது கடலூர் மாவட்டம் வெங்கனூர் என்ற இடத்துல வாகனத்துல புகை வந்திருக்கிறது. இதன் காரணமாக வாகனத்தை உடனடியாக சாலையோரத்தில் வந்து நிறுத்திவிட்டு ஐயப்ப பக்தர் பாத்தீங்கன்னாக்கா சாலையில வந்து கார்ல வேன்ல இருந்து இறங்கி தப்பி சென்றனர். இது பாத்தீங்கன்னாக்கா கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த வெங்கனூர் சாலையில சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில சென்னையை சேர்ந்தவர்கள் ஒரு வேன்ல 8 பேர் சேர்ந்து சபரிமலைக்கு சென்றனர். சபரிமலை ஐயப்பனை தரிசித்து விட்டு பின்னர் ஐயப்ப பக்தர்கள் இன்று காலை திருமாந்துறை சுங்கச்சாடுகளில் காலை உணவு அருந்திவிட்டு சென்னையை நோக்கி வேனில் பயணித்தனர். அப்போது கடலூர் மாவட்டம் வெங்கனூர் ஆவட்டி கூற்றோடு என்ற இடத்துல வரும்போது திடீரென வாகனத்திலிருந்து புகை வந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஐயப்ப பக்தர்கள் உடனடியாக வாகனத்தை சாலையோரத்தில் நிறுத்திவிட்டு வாகனத்திலிருந்து உடனடியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றனர். அப்போது பாத்தீங்கன்னாக்கா ஐயப்ப பக்தர்கள் வந்த வேனில உடனடியாக தீப்பிடித்து கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது. இந்த உடனடியாக வந்து பாத்தீங்கன்னாக்கா தீயணைப்பு துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டிருந்தாலும் அந்த வாகனம் முழுமையாக எரிந்து பெரும் புகை மூட்டமாக காணப்பட்டது. இதனால வாகன ஓட்டிகள் கடும் அவதியுற்றனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில சுமார் அரை மணி நேரத்துக்கும் மேலாக வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனால கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவலின் அடிப்படையில சம்பவ இடத்திற்கு வந்த திட்டக்குடி தீயணைப்பு துறையினர் உடனடியாக தீயணை கட்டுக்குள் கொண்டு வந்து தீயணை அணைத்தனர். இது குறித்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ராமநாதபுரம் காவல்துறையினர் தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால பாத்தீங்கன்னாக்கா சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. கொழுந்து விட்டு தீ எரிஞ்சதுனால ஆங்காங்கே வந்து இருக்கக்கூடிய மக்கள் அந்தந்த பக்கத்துல சிதறி ஓடி தங்களுடைய பாதுகாப்பை தேடி ஓடினாங்க. வாகனங்கள் வந்து அந்தந்த பகுதியிலேயே நிறுத்தப்பட்டு அந்த புகை வந்து நிறுத்தி தீயணைப்பு துறையினர் முழுமையா கட்டுக்குள் கொண்டு வந்த பிறகு அந்த பகுதியில வந்து வாகன போக்குவரத்து சீரழிந்தது. பாலகிருஷ்ணன், தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.